தேர்வடத்தை பிடித்து இழுத்துட்டு வாங்கோ. குடும்ப கஷ்டங்கள் அடுக்கடுக்காக சொன்ன செல்வந்தருக்கு பரிகாரம் சொன்ன பெரியவா. குடும்ப கஷ்டங்கள் தேர் சக்கரங்களில் அடியில் மாட்டிக்கொண்டு மண்ணோடு கலந்த நிகழ்ச்சி. கற்றையாளர் ஸ்ரீமடம் பாலு. புத்தகம் காஞ்சி மகான் தரிசனம். தட்டச்சு வரகுரான் நாராயணன். மகாசெல்வர் குடும்பம். ஸ்ரீமடத்துக்கு நிறைய கைங்கரியம் செய்தவர்கள் பெரியவாளை சாட்சாத் பரமேஸ்வரனாகவே கருதி வணங்கினார்கள். ஆனால் அந்த குடும்பத்தில் நிம்மதியில்லை. கஷ்டத்தின் மேல் கஷ்டம், அடுக்கடுக்காக துன்பம், அலை அலையாக இடையூறுகள். பரிகாரங்கள் செய்து பார்த்தாகிவிட்டது, பலன் ஏதும் கிடைக்கவில்லை. குடும்பத் தலைவர் பெரியவாளிடம் வந்து ஏறக்குறைய அழுகிற குரலில் தான் கஷ்டங்களை தெரிவித்து கொண்டார். பெரியவாளின் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். நான் ஏதாவது குற்றம் குறை சொன்னால் தப்பா எடுத்துக்க மாட்டியே பெரியவா? அவர் தவித்தார். பெரியவா, சொல்றது தான் எங்களுக்கு வேதவாக்கு. பெரியவா, அனுக்கிரகத்துக்காக காத்து கொண்டிருக்கோம். உங்கள் ஊர் கோயிலில் வருஷா வருஷம் தேரோட்டம் நடக்கும். உன் குடும்பத்தவர்கள்தான் அதை நடத்தி கொண்டிருந்தா. உன் தகப்பனார் தேரோட்டத்தை நிறுத்திவிட்டார். செலவு அதிகம் என்பதோடு ஆள் படைகளை சேர்க்க முடியலேன்னு காரணம் காட்டினார். அடுத்த வருஷத்திலிருந்து நான் பண்ணுறேன்னு நீ சொல்லுவே, ஆனால் தேர் ஓடுகிற நிலையில் இல்லை. நிறைய ரிப்பேர், ஊரில் பல கட்சி. பெரியவா, அப்படியானால் எங்களுக்கு விமோசனமே கிடையாதா என்று உள்ளூர அழுது கொண்டிருந்தார் செல்வர். ஒரு காரியம் பண்ணு, எந்த ஊரிலாவது தேரோட்டம் நடந்தா நீங்கள் எல்லோருமே போய் கொஞ்ச நேரமாவது தேர்வடத்தை பிடித்து இழுத்திட்டு வாங்கோ. பெரியவா, அதற்கு பின் சுற்று வட்டாரத்தில் எங்கேனும் தேர் திருவிழா என்றால் இந்த செல்வந்தர் குடும்பத்தை அங்கே பார்க்கலாம். ஆணும் பெண்ணுமாக மற்ற ஜனங்களோடு நின்று தேர்வடம் பிடித்து இழுத்தார்கள். குடும்ப கஷ்டங்கள் தேர் சக்கரங்களில் அடியில் மாட்டிக்கொண்டு மண்ணோடு கலந்துவிட்டன. பின்னர் தன் ஊர் தேர் சீரமைப்பு குழு அமைத்து பழைய தேரை செப்பனிட்டு தேரோட்டத்தை தொடங்கினார்கள். அந்த தேர் இன்றும் ஓடிக்கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம்.